முக்கட்டுகள் போவது இவர் 196 அதுக்கப்புறம் டர்க்கி பேசிட்டு பார்த்துட்டு இந்தோனேஷியா பாய் லண்டன் ஸ்காட்லாந்து அபுதாபி ஸ்பெயின் திருப்பி ஒருவரை தாய்லாந்து அதுக்கப்புறம் ஜெர்மனி ஆஸ்திரியா ஜொனேக்கியா அதுக்கப்புறம் சாந்து சபை இந்த சாந்து சபையில் போகும்போது இந்த கப்பல் குழுக்களை 1800 தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா வந்து இந்த ஊரால் தான் இருந்தேன். 9 வருடங்கள் போகும்போது நான் மொத்தம் போக 420 பேர் இருந்தாங்க. அந்த 420 பேர் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா வித்தியா மக்கள் தமிழ்நாடு இருந்தால் சவுதியில் இருந்தால் நேபாளத்தில் இருந்தால் பங்களாதேஷில் இருந்தால் தோட்டத்தில் இருந்தால் புரியுதா? அப்போல இந்த ஆக உட்காந்து பார்க்குற இந்த மீட்டிங் ஒரு பைசா கூட மக்களுக்கு போடாம உலகம் முன்னாடி தேவரையோடு வழிபாடு பண்ணுவேன் வழிபாடு இல்லை எதுவும் இல்லை அற்புதமான வாழ்க்கை முடிஞ்சு வந்துட்டு அதை சொல்லிட்டு போட்டோம் அந்த ஏழை நடக்கிற பார்க்கும்போது நெஞ்சல் பொறுத்துதல் ஏறி பெரியது வரைக்கும் வெட்டி வெட்டி கசா பிரகாரம் தான் கசா பிரகாரம் இல்லை மனுஷங்க சாப்பிடணும் வெளியே மனுஷங்க சாப்பிடுவாங்க கேட்குற விஷயங்கள் அதில் நவரத்தனமாக அரசுல நவரத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம்
இந்திய நாட்டில் 100,000 பேருக்கு வேலை வாய்ப்புக்கூடிய நிறுவனம், உலகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் ஃபார்ச்சூன் 500 கம்பெனி சொல்லுவாங்க. அதில் ஒரு நிறுவனமாக நடக்கும் நிறுவனம் பிஹெச்இஎல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் ஒரு குமாஸ்தாவாகவோ பியூனாகவோ வேலை பார்த்துருக்கல, ஒரு சீனியர் மேனேஜராக முதுகலை மேலாளராக மாத சம்பளம் 100,000 சம்பாதிச்சிருந்தேன். அப்போ இந்த வாய்ப்பை இந்த மாதிரி கூட்டங்கள் நான் மொத்தமாக தனியாக போய் பார்த்துருந்தேன். புரியுதா? இந்த கோம்பெல்லாம் போயிருந்தா நீங்க வந்து உடறீங்க. இந்த மாதிரி நம்ம
வருமான சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வருமா? இருபத்தி அஞ்சு சோழனை சம்பாதிக்கலாமா? சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க.
பேசிட்டு காரணம் நான் என்னால் இருபது கை முடியும் ஆனால் இருபது பேச முடியும். உங்களுக்கு என்ன ஒரு தேதி வந்ததுன்னா நல்லா சேர்த்தோம்னா இந்திய நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இழுத்து சேரும்.